தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல்வணக்கம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு காரியத்தை தானே எப்படி செய்யறதுங்கிறது தெரியுமா? சில பெரியவங்க சில சமயத்தில் அப்படி ஒரு கோடு காட்டுவாங்க, அது மாதிரி செஞ்சுட்டா அந்த காரியத்தை சுலபமாக முடிச்சுடலாம். நான் நிறைய உலக வரலாற்றில் பல அரச தலைவர்களை பற்றி பல கதை படிச்சிருக்கிறேன். ஒரு கதை வந்து பொதுவாக இருக்குது, பல அரசர்களுடைய வாழ்க்கையில் பொதுவாக இருக்குது. ஒரு ராஜா என்ன பண்ணார், இன்னொரு ராஜாவோட சண்டை போட்டார், தோத்து போயிட்டார். அந்த யுத்தத்தில் தோத்து போயிட்டார். அவர் அங்கேருந்து ஓடி மாறு வேஷத்தில் தப்பி வேற எங்கேயோ போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குடிசையில் ஒரு கிழவி அவங்கக்கிட்ட போய் சாப்பாடு போடுன்னு கேட்குறார், பசியில் இந்த ராஜா. அந்த அம்மா உட்காத்தி வச்சு இரு இரு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி கடைசியாக சாப்பாடு போட்டாங்க. சுட 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 சமைச்சு அந்த சாப்பாடை போடும்போது இந்த ராஜா பசி அவசரத்தில் தபக்குன்னு நடு சோத்தில் கொண்டு போய் இப்படி கையை வச்சார். அந்த கிழவி உடனே தலையில் அடிச்சுட்டு சொன்னானா, என்னடா அறிவு இல்லாமல் எங்கூர் ராஜா மாதிரியே நடந்துக்கிறேன்னு, யாராவது சுடுற சாதத்தில் நடுவுலையாக கை வைப்பான், ஒரு ஓரத்துலேருந்து தானே ஆரம்பிக்கணும், எங்கள் ராஜா தான் புத்தி இல்லாமல் எதிரியை தாக்குற போது நடுவில் தாக்கி மாட்டிக்கிட்டான், ஓரத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு அந்த பயலுக்கு தெரிஞ்சுதான்னு சொன்னான். நம்ம அப்படியே திகச்சு போய் பார்த்தானா, ஆடா நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் அரசியலில், அதை இந்த கிழவி தெரிஞ்சு வச்சு சொல்கிறாளே அப்படின்னு அந்த ராஜா முழிச்சுக்கிட்டு ஓரத்துலேருந்து சண்டை போட்டு ஜெயிச்சான்னு ஒரு அழகான வரலாறு இருக்கு. என்ன அர்த்தம், பெரியவர்கள் நல்ல வழிகளை நமக்கு காட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி பெரியவங்க பேச்சை கேட்கணுங்கிறத இப்போ நாம் கேட்போம். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஐயோ, தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது, இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள்ல தண்ணி எல்லாம் வத்தி போயிடும். அதுக்குள்ள நாம இந்த இடத்தை விட்டு போயிடுறது தான் நல்லது. எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க. நடக்க போறது என்னன்னு தெரியாமலே இவங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்களே. தேவா ரொம்ப வேகமா போறான், இந்த போட்டியில அவன் சால்மனை கட்டாயமா ஜெயிப்பான். தேவா உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் பாருங்களே, பட்டில்ஸ் மாட்டிக்கிட்டா. நீங்க எல்லாம் நினைச்சிருந்தா பாலாவை காப்பாத்திருக்கலாமே. நல்ல வேலை கொக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் காப்பாத்திட்டேன். ஒன்னும் நடந்திருக்காது பாலா, இன்னும் நல்லா எகிரி குதிக்க கத்துக்கணும். பாலாவுக்கு எல்லாம் தெரியும், ஆனா எகிரி குதிக்க தண்ணி வேண்டாமா? தண்ணி தான் குளத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது. எங்க தமாஷா நீங்க ஒண்ணு கெடுக்க வேணாம் பெரியவரே.
நீங்க வேணா பாருங்க, இந்த வருஷம் நான் தான் சால்மன் மீனை ஜெயிக்க போறேன். தேவா, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்ததுப்பா இந்த குளம். நம்ம சாலமன் தான் முதல்ல போட்டிய ஆரம்பிச்சு வச்சாரு. நம்ம கூட்டத்துல யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும். அது ஒரு காலத்துல நடந்துச்சு. இப்ப குளத்துல தண்ணி குறைஞ்சுகிட்டு வர்றத பாக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. இந்த குளத்தை விட்டு எப்படியாவது நம்ம ஏரிக்கு போய் ஆகணும். நாம எங்கேயும் போவேனா? நடக்க போற போட்டியில நான் சாலமன தூக்கிடுச்சு ஜெயிச்சு காட்டுறேன். யாரும் இங்க தங்க போறதில்ல, நாம எல்லாரும் தான் இங்க இருந்து போக போறோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க பெரியவரே. நீங்க எல்லாரும் மறுபடியும் அந்த சால்மன் மீன் கூட தோத்துருவோன்னு பயப்படுறீங்க. யாருக்கெல்லாம் சால்மன் மீனை பார்த்து பயம் இல்லையோ, ஏன் கூட வாங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாம எல்லாரும் உடனே இந்த இடத்த விட்டு போறது நல்லது. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். சரி, இனி ஓ இஷ்டம். யார் யார் வரீங்களோ எல்லாரும் என்ன ஓடையில வந்து பார்க்கலாம். நண்பர்களே, நாம நினைச்சதை விட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு. ஆமா, எப்படியாவது நாம மேல போயிட்டோம்னா அங்க இருக்கிற ஓட தண்ணி மூலமா அந்த பக்கம் போயிடலாம். ஏன்னா அங்கதான் ஓடையில ஆழம் இருக்கே. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இங்க வா, அந்த பக்கம் ஓடையில ஆழம் இருக்கான்னு பாத்துட்டு வாப்போ. சரியா போச்சு போ. அந்த சால்மனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஆனா பெரியவர் சொன்னதுலயும் ஒரு உண்மை இருக்கே, அதையும் நாம யோசிச்சு பார்க்கணும். போடா பைந்தாங்குலி. நான் ஒண்ணும் பைந்தாங்குலி இல்ல. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க கேட்கல. நீயாவது கடைசியா ஒரு தடவை அவங்கள கூப்பிட்டு பாரு. சரி, கேக்குறாங்களான்னு பாப்போம். உங்களை தான் என்னோட வாங்க, தண்ணி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பாறை எல்லாம் தெரியுது பாத்தீங்களா? சீக்கிரம் வாங்க. ஆமா, எவ்வளவு பெரிய பாறைங்க. பாலா ஒரு தடவை மாட்டிக்கிட்டானே அந்த மாதிரி பாறைங்க தான் இதுவும். உன்னால முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா ஜம்பு? ஏன் முடியாது, என்னால முடியும். ஏன் கவலைப்படுற சீதா? நீ சால்மனோட போட்டி போட பயப்படுற. தெய்வ செய்த நான் சொல்றது கேளு. தண்ணி இல்லாம போட்டி எப்படி நடக்கும்? தண்ணி இல்லாத குளத்துல நீ மட்டும் மாட்டிக்கிட்டு தவிக்க போற பாரு. நீச்சல் அடிக்கிறதுல நான் தான் இருக்கிறதுல வேகமானவன். என்ன வெயில்! தேவாவும் ஜம்புவும் வரலையா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கல. சரி பாலா, தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது, பாறைகளும் தெரியுது. சீக்கிரமா வா, நாம ரெண்டு பேரும் குதிப்போம். ரொம்ப நன்றி பெரியவரே. நீ தயாரா இருக்கல்ல? ஓ, நான் எப்பவும் தயாரா தான் இருக்கேன். ஒன்னு, ரெண்டு, மூணு. ஏய், எங்க போற? நான் போய் தேவாவையும் ஜம்புவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு, தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்காதா? நான் அதை சமாளிச்சுக்குவேன். அவங்களை எப்படியும் கூட்டிட்டு வந்துடுறேன்.
சீக்கிரம் வாங்க, தண்ணி குறைஞ்சுகிட்டே வருது. இப்பவே வா. ஆமா, என்னை தவிர எல்லாரும் போயிட்டாங்க. தேவா, ரொம்ப அடம் பிடிக்காத, வா போலாம். நீ வேணும்னா அவங்களோட போய்க்க. ஆனா தண்ணி ரொம்ப குறைஞ்சிடுச்சே, கண்டிப்பா நான் போகணுமா? போட்டியில கலந்துக்காம நான் வரமாட்டேன், நீ வேணா போய்க்கோ. நீ இப்ப கண்டிப்பா என் கூட வர. இங்க இருந்து நீங்க போக போறீங்களா இல்லையா? அப்புறம் ஓ இஷ்டம். எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பெரியவங்க பேச்ச அவன் கேட்காம போயிட்டானே. நம்ம வாழ்க்கையில முன்னேற கண்டிப்பா பெரியவங்க பேச்ச கேட்டுதான் ஆகணும். வாங்கப்பா, எல்லாரும் போலாம். சரி. பெரியவரே, நாம மறுபடியும் தேவாவை கூப்பிட்டு பார்க்கலாமா? இப்ப வேணாம் பாலா, மழை காலம் வந்த அப்புறம் போய் பார்க்கலாமே. திருவள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். அது எதுக்காக எழுதுறாருனா, ஒரு தலைமையில் இருக்கிறவர்கள் தன்னையே பெரியவர்களாக நினைத்து கொண்டு ஏமாந்து விடக்கூடாது. அந்த காலத்தில் அரசர்களுக்கு எண்பேராயம் அப்படின்னு இருக்கும், நவரத்தினங்கள் அப்படிலாம் ஒரு ஆலோசனை குழு சொல்வதற்கு ஆள் வைத்திருப்பாங்க. அதில் வந்து வயதில் மூத்தவர்கள், கல்வியில் மூத்தவர்கள், பலவிதமான அனுபவங்களை பெற்றவர்கள் இதெல்லாம் கேட்டு செய்வார்கள். இப்போது நமக்கு சில காரியம் தெரியாமல் இருக்கும், அதை கேட்டால் அதனால் நமக்கு நன்மை விளைய முடியும். அதை திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல். தம்மில் பெரியார், நம்மளை விட பெரியவங்க, அவங்கள வந்து இவர் நம்மளை விட பெரியவர், இவர் பேச்சை நம்ம ஏன் கேட்கணும்? அப்படி கேட்டுட்டா நமக்குன்னு ஒரு மரியாதை போயிடுமே, நமக்குன்னு ஒரு கௌரவம் போயிடுமே எல்லாம் பல பேர் நினைப்போம். பெரிய பெரிய சிக்கல்கள் வந்தபோது நீங்கள் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னால் இருந்த பெரிய தலைவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு தான் அந்த காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க. அவர்களை தமரா ஒழுகுதல், தம்மவராக கொண்டு ஒழுகுதல், அதன்படி நடத்தல், வன்மையுள் எல்லாம் தலை அப்படிங்கிறார். தலைனா அதுதான் உயர்ந்த பண்பு, அதுதான் உன் வலிமைகளிலேயே மிக உயர்ந்த வலிமையாக இருக்க முடியும் என்று ஒரு அடையாளம். பெரிய சிக்கல் வந்தபோது தேச தலைவர்கள் இன்னொரு பெரிய தலைவரை கேட்டு தங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள். தமராக ஒழுகுதல், அவர்களை தம்மவராக நினைத்தல் மிக முக்கியம் என்கிற தலைமை பண்பை திருவள்ளுவர் இந்த குறளில் விளக்கியிருக்கிறார். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல், வன்மையுள் எல்லாம் தலை